இன்பத்தை நாடும், சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கும். மனம் என்பவனே சுகவாசி 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 சுகவாசி. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகணும்னா, உண்மையான சந்தோஷம்னா என்னென்னா, மன ரீதியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மன ரீதியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அந்த தப்பாக பேசின வார்த்தையே பல வருஷமாக நீ எப்படி என்றைக்கு அப்படி எப்போ என்னைய பேசலாம். நம்ம அந்த மாலுங்க எவ்வளோ தெளிவாக வந்து பார்த்துங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு வச்சதுக்கு உண்டான கான்செப்டே இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் இந்த மனம் என்பது நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சட்டத்திட்டங்களை போட்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு கொண்டு வந்துட்டோம்னா, மனம் போச்சுனா கூட சட்டத்திட்டங்கள் மொத்தமும் லாக் பண்ணி அவனை ஒரே இடத்துல வச்சிரும் அப்படின்றதுக்கு உண்டான மாபெரும் காரணமே இதுதான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சரணம் குரவே சரணம் குரவே சரணம். கடந்த மாசி மாச பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா வந்து தன்னுடைய அனுபவங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா, தனக்கு எப்படி ஞானம் கிடைத்தது, ஸ்ரீமத் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிற அவருடைய அறிமுகங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அண்ணா சொல்ல சொல்ல அது கற்பனையில் அண்ணா அங்கே போய் என்னென்னலாம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத அப்படியே மனசுக்குள்ளே ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்தேன். அடுத்தது தீட்சை கொடுக்க போகிறதா அண்ணா அறிவித்தாங்க. அதுவும் பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. காலையில் தீட்சை கொடுத்தாங்க, அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டோம். சிவராத்திரிக்கு அதுவும் காசியிலிருந்து நேரடியாக தீட்சை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆனந்தமான தருணங்கள். அண்ணா அவர்களுக்கு எங்கள் மேலே கருணை காட்டி தீட்சை வழங்கியதற்கு ஒரு நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் அந்த ஃபவுண்டேஷன் வளரணும். அண்ணா அவர்கள் அந்த நேரத்தில் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி நிறுவனங்கள் தொடங்கப் போவதாக சொல்லியிருந்தீங்க. அது சீக்கிரமாக அந்த கல்வி நிறுவனம் வந்து தொடங்கி தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் அது பரவி உங்களுடைய இந்த யோக நிலைகளையும் மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் வழங்கும்படி எல்லாம் உள்ள பரம்பொருளை வேண்டி வணங்கி மீண்டும் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி விடைபெறுகிறேன். குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான், பட் தெரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. கள்ள உறவு தொடருவதற்கும் வளருவதற்கும் உண்மையான காரணம் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி பேசலை அப்படின்றதுக்காக நமக்கு வந்து வெளியில் வந்து ரொம்ப பியூராக அந்த சொசைட்டி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏகப்பட்ட இடங்களில் இதுதான் பிரச்சனை. இந்த புரிதல் இருந்ததுனாவே முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும். இந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த மனசுக்கு என்ன தேவைன்றத உணர்ந்து அறிந்து அந்த மனசுக்கு தேவைன்றதை கொடுக்க முடியும். இந்த மொத்த உடலை இயக்குவதும் மனம்தான், புரிஞ்சுக்கோங்க. மனம்ன்ற ஒன்றில் தான் இந்த கையை இப்படி ஆட்ட முடியாது, இப்படி பேச முடியாது. மனம் தான் பேச வைக்கிது. சரி, அப்போ மனமும் உடலும் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. ஸோ அப்போ மனசும் உடலும் மட்டும் இருந்தால் ஜெயிச்சிடலாமான்னு கேட்டால் உயிரும் வேணும். ஸோ கோமா ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டுனாலும் பிரயோஜனம் இல்லை, இறந்து போன பிணத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை, சும்மா உட்காந்துருக்கிறனாலையும் பிரயோஜனம் இல்லை. அப்போது உடல் மனம் ஆன்மா இது மூன்றும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இதில் உயிரை இப்போ விட்டுருங்க. இந்த மனம் மற்றும் உடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்த உடலையும் இயக்குவது மனம்தான் என்று இருக்கும்போது மனம்தான் பேஸ். மனம் இல்லாமல் உடல் என்பது இயங்காது. வெளியே நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய செயல்களினுடைய ஆழமான ஒரு தேவை, ஆழமான ஒரு சூட்சமம் என்னென்னா, மனம் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. மனம் இயங்குவதனால்தான் உடல் இயங்குகிறது. மனம் இயங்கி பின்பு உடல் இயங்குவதனால்தான் ஒரு செயல் என்பது நடக்கிறது. அந்த மனம் இயங்கி உடல் இயங்குவதனால்தான் அந்த செயல் என்பது நடந்து அது ஒரு வினையை ஏற்படுத்துகிறது. அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மனசு என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், இன்பத்தை நாடும், சுகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கும். மனம் என்பவனே சுகவாசி 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 சுகவாசி. நீங்கள் ஏன் எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த செயல் செய்தாலும் அதனுடைய ஆழமான தேவை நோக்கம் என்ன? வீடு கட்டினாலும் கார் வாங்கினாலும் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுடைய ஆழமான தேவை மற்றும் நோக்கம் என்பது என்ன? சந்தோஷமாக இருக்கணுங்க. நான் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறீங்க. எந்த வேலையை செஞ்சாலும் உயிர் போயிடும், கைகால் விளங்காமல் போயிடும், வீணாக போயிருவீங்கன்னு அந்த வேலையை நீங்கள் பண்ணுவீங்களா? 100% அந்த வேலையை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மனம் என்பவனே
எதற்காக இயங்கி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதையும் நான் சொல்கிறேன், இந்த சந்தோஷம் என்பது வேண்டும் என்பதற்காக தான் இந்த மனம் என்பது இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் பண்ணுறது எதற்காக? ஒரு குழந்தை பெற்று நான் சந்தோஷமாக இருக்கணுன்றக்கா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உடல் உறவு வைத்து நான் சந்தோஷமாக வச்சுக்கணுன்றக்காக, சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. என் கணவனோ இல்லை மனைவிக்கிட்டேயோ அன்பாக நான் பேசிக்கிட்டே இருந்தால் இந்த உணர்வு நிலை ஏதோ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லா வேலையும் நீங்கள் சரியாக செய்து கொண்டே வருகிறீர்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சில பெண்களுக்கும் ஒரு சில ஆண்களுக்கும் எது மிகப்பெரிய சுகம்னா உடல் உறவெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதிக கட்டமாக நீங்கள் உடல் உறவு வச்சிங்கன்னாலும் டயர்டாயிடும். கண்டினியூவாக ரெண்டு நாள் மூணு நாள்லாம் நீங்கள் உடல் உறவு வச்சிங்கனாவே அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு பத்து நாள் சாப்பிட்லனா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ரீகெயின் ஆகாது. நம்மளுடைய அந்த காலத்துலலாம் சும்மா சாதாரண ஆளுங்கள தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவுடனே ஒவ்வொரு வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவாங்க. சிக்கன் மட்டன் ஆக்கி போடுறது, இப்போ நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட்றது நல்லது கெட்டதுன்றதுக்குள்ளே போகாதீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேக்டை மட்டும் பாருங்கள். சிக்கன் மட்டன் சாப்பிட்றது வேணுங்கிற விஷயங்களை சமைச்சு போடுறது ஏன், என்ன காரணம் வந்து கேட்டிங்கன்னா அந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். பெண் தன்மையும் ஆண் தன்மையும் ரெண்டும் ஒன்று சேராமல் ஒரு உடம்பை இன்னொரு உடம்பு பார்க்காமே வளர்ந்து வந்த காரணத்தினால என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த வேகம் அந்த அர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ வந்து அதிக நேரமாக உடல் உறவில் ஈடுபடுவார்கள். அதிக நேரம் உடல் உறவில் ஈடுபடும் போது என்ன ஆகும், உயிர் சக்தியாகிய விந்துவும் சுரோனிதமும் அதிகமாக விரயமாகும். அதிகமாக விரயமாச்சுன்னா என்ன ஆகும், உடம்பில் உள்ள பாகங்கள் கெட்டு போவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. அவங்களோட நடுநிலை தன்மை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் அதிகமாக நிலப்பிராணன் ஆகிய உணவை வந்து அதிகமாக கொடுப்பாங்க. உணவு அதிகமாக கொடுக்கும்போது உடம்பு வந்து நியூட்ரலைஸ் ஆகிரும். விருந்து போடுறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் காரணமே அதுதான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் மரியாதைக்கு தங்கத்துக்கு பண்ணுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் இதனுடைய பேசிக்கான விஷயம் என்ன, உடலுறவு என்பது ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் சலித்து விடும், போர் அடித்து விடும். ரெகுலராக அதிலே நீ ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகணும், உண்மையான சந்தோஷம்னா என்னென்னா மன ரீதியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மன ரீதியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், மன ரீதியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள், மன ரீதியாக நீங்கள் பேசக்கூடிய இம்ப்ரெசிவான விஷயங்கள். இந்த மனம் என்பவனே சுகவாசி அப்படின்றதுனால இம்ப்ரெசிவான வார்த்தைகள், காமெடியான ஜோக்குகள் இதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட மனசு இன்னும் டீப்பாக பாதிக்கக்கூடிய மாதிரியான ஃப்ளிட்டிங்கான விஷயங்கள் இதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போ இந்த மனசு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசிக்க ஆரம்பித்து விடுகிறதோ அதுக்கப்புறம் என்னாங்கன்னா அது வேணும் 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 வேணும்னு கேட்கும், ஆனால் ஓப்பனாக வெளியே சொல்ல மாட்டார்கள். அப்போ ஒரு கணவனோ அல்லது மனைவியோ திருமணத்துக்கு முன்பு இருந்தது போல ரொம்ப ஜோவியலாகவோ இல்லை சந்தோஷமாகவோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக நடக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் ஒரு சோகம் என்பது தானாகவே கிரியேட் ஆகும், வெறுப்பு என்பது கிரியேட் ஆகும். நீங்கள் கல்யாணம் பண்ணதே சந்தோஷம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் கல்யாணம் பண்ணதுனால அந்த சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அப்போ ஏண்டா கல்யாணம் பண்ணுன்ற விஷயம் உங்களுக்கு தோணுமா தோணாத யோசிச்சு பாருங்கள். அப்போ டக்குன்னு டைவர்ஸும் பண்ண முடியாது. ஏன்னா டைவர்ஸ் பண்ணால் நம்ம கேரக்டரை தப்பாக நினச்சிருவாங்களோ குடும்பத்தில்ன்ற மாதிரியான ஒரு விஷயம். போதா குறைக்கு குழந்தையெல்லாம் பெற்று வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சே போச்சு, அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்தாகணும். டக்குன்னு உங்களால் மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டவும் முடியாது. மனம் என்பதை பற்றியே புரிதல் இல்லாமல் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா போதும், அந்த தப்பாக பேசின வார்த்தையே பல வருஷமாக நினைச்சு எப்படி என்றைக்கு அப்படி எப்படி என்னைய பேசலாம், நீ எப்படி அன்றைக்கி அப்படி நடந்துக்கலான்றதே பல வருஷமாக பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. இதனால தான் கிளாஸஸ்லாம் நான் ரொம்ப கிளியராக அதை பற்றி நான் பேசுவேன். அன்னன்னைக்கு நடக்கிறத அன்னன்னைக்கே மறந்துடுங்க, மறக்கலைனாலும் பரவாயில்ல மன்னிச்சிருங்க, உங்களோட இதயம் என்பது சுத்தமாகிவிடும். ஒரு நாள் நடக்கிறத அடுத்த நாள் கேரி பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விடும். இப்போ மொத்தத்தையும் இதை கள்ள உறவோட கனெக்ட் பண்ணுங்கள், புரிஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், ஒரு கணவன் அல்லது மனைவி கல்யாணம் பண்ணுறீங்க, வெறுத்துருச்சு போர் அடிச்சிருச்சு, ஒரே செயலை செய்தோ இல்லை ஒரே மாதிரி பார்த்தோ இல்லை ஒரே மாதிரி டிஸ்கஸ் பண்ணியோ வெறுத்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மனம் என்பது ஒரே இடத்துல நிற்காது, வாட் நெக்ஸ்ட்ன்றது தான் ஜம்ப் பண்ணும். அப்போ என்ன, சோகமாகவே வீட்டில் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டரவோ இல்லை இம்ப்ரெசிவான ஒரு பர்சனவோ பார்க்கும்போது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும். இம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கண் விழிப்பாகி அவங்கள கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பர்சன் கூடிய அந்த தேர்ட் கேரக்டர் ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தது அப்படின்னா இந்த மனதை ஈஸியாக ஆக்குப்பை பண்ணிடும். இதுக்கு பேர் தான் கள்ள உறவுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. நம்ம ஆளுங்க எவ்வளோ தெளிவாக வந்து பார்த்துங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு வச்சதுக்கு உண்டான கான்செப்டே இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் இந்த மனம் என்பது நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சட்டத்திட்டங்களை போட்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு கொண்டு வந்துட்டோம்னா மனம் போச்சுனா கூட சட்டத்திட்டங்கள் மொத்தமும் லாக் பண்ணி அவனை ஒரே இடத்துல வச்சிருவோம் அப்படின்றதுக்கு உண்டான மாபெரும் காரணமே இதுதான்.
ஸோ தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வந்து ஹீரோவாவோ இல்லை ஹீரோயினாவோ இருக்கணும். இந்த சென்ஸ் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அழகில் சொல்லலை, நீங்கள் அதை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கணும். இது எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் மனைவிக்கு எது பிடிக்கும், உங்கள் கணவனுக்கு எது பிடிக்குன்றதை நீங்கள் தான் பார்க்கணும். இதை இன்னும் உங்களுக்கு கிளியராக எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆடு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், மாடு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், கிளி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், கழுகு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், டாக்ஸ் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது போன்று தான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குணத்தில் இருப்பார்கள். உங்கள் மனைவி உங்கள் கணவன் என்ன குணத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு குலோப் ஜாமுன் பிடிக்குமா, லெமன் ரைஸ் பிடிக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா பிடிக்குமா, ஜீரா ரைஸ் பிடிக்குமா, பானிபூரி பிடிக்குமான்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கணவன் மனைவியை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போது கல்யாணம்னு பண்ணிட்டாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வீங்கன்னு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா, அதனால் உங்களுடைய இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பிரச்சனை, அவங்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படும், அதனால் வரக்கூடிய அந்த குழந்தையோட மனநிலையும் பாதிக்கப்படும். எப்போ இதெல்லாம் பாதிக்கப்படுதோ வாழும் வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது. இதுக்கு சும்மாவே உட்கார்ந்துருக்கலாம்ப்பா. சும்மா இருப்பதே சுகம்ன்றதே இப்போ தான் புரியுது. தனியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷன்ற தன்மைக்கு வந்துருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் கல்யாணத்துக்கு பேரே கால் கட்டுன்னு வச்சாங்க. அது பாருங்கள், பேர்லேயே இருக்குது, காலுக்கு கட்டு. இஷ்டத்துக்கு நீங்கள் சுத்த முடியாது, கண்ட்ரோலில் தான் வாழ்ந்தாவணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ திருமணம் செய்து கொள்கின்றீர்கள் என்றால் இந்த தெளிவிற்கு வந்து விடுங்கள். எப்போ நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ண தவறிடுறீங்களோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச இல்லை நடந்துக்க தவறிடுறீங்களோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட மனம் வாட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப கிளியராக இல்லை என்னோடய கணவன் என் மனைவிலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களோட மனம் ஆல்ரெடி வேறு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ண ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். உங்களது குடும்பத்தில் என்ன தேவை, என்ன அவசியம் என்று அறிந்து நீங்கள் செயல்படவில்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, இருக்காது, இருக்காது. இதை புரிந்து உணர்ந்து செயல்படுங்கள். எப்படி இன்னொருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறத விட முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுங்கங்க. உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். ஃபுட்பாலில், நேஷனல் லெவலில் பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.